ஜிஎல்வி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சினி அப்டேட்ல உங்களுக்காக நிறைய எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஷோ பார்க்கலாம் வாங்க. நடிகர் ரஜித் அவரோட சர்ஜரி முடிச்சுட்டு இப்போ ஒரு சின்ன ட்ரிப்புக்கு தான் கிளம்பியிருக்காராம். இப்போ கரண்டா மத்திய பிரதேசில இருக்காராம். இதை தொடர்ந்து நிறைய ஸ்டேட்டுக்கு ட்ரிப்பு போக போறாராம். என்னதான் ட்ரிப்புக்கு போயிருக்கிறது ரசிகர்களிடையே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஒரு சோகத்தையும் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடாமுயற்சி படப்பிடிப்பு இதனால கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருக்கு. ஏப்ரல் எண்டுல தான் விட்ட சீன்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போறாங்களாம். சோ இதை தொடர்ந்து விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸ் வந்துட்டு கண்டிப்பா தள்ளி போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2025ல தான் நம்ம தலாஜித் அவர்கள் அடுத்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்விக் ரவிச்சந்திரன் கூட தான் குட் பேட் அக்லி. இந்த படம் 2025 ஜூன்ல தான் துவக்க போறாங்களாம். அந்த படத்தோட ரிலீஸ் அடுத்த வருஷம் பொங்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்குவாவோட டீசர் ரிலீஸ் இவன் நேத்து நடந்துச்சு. அதுல வருண் தவான் அவர்கள் சூர்யாவை பார்த்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நடிச்சதுல எனக்கு ரோலாக்ஸ் கேரக்டரை பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு, திருப்பி அந்த கேரக்டர் எப்போ பார்ப்போம் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அப்டேட் அவர் சொன்னதுக்கு அப்புறமே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஆச்சரியத்தில் இருந்தாங்க. ஏன்னா சூர்யா அவர்கள் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் லோகேஷ் கூட இந்த ரோலக்ஸ் கேரக்டருக்கான பார்வையும் போயிட்டு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து கங்குவாவோட டீசர் நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரை பார்க்கும் போது சூர்யா அவர்கள் பயங்கர வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேரக்டர் சூர்யா அவர்கள் அவருடைய கெரியர்ல இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட டீசரை பார்க்கும் பொழுது 5 வித்தியாசமான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 பூதங்கள்னே சொல்லலாம். வானம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் சொல்லிட்டு 5 பூதங்கள் வச்சுட்டு ஒரு ஃபைட் சீன்ஸ் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இது நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். இது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து குரோக்கடைல எல்லாம் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நிறைய மீம்ஸ் போட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நீங்க கங்குவா டீசர் பாத்துட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ் ஜே சூர்யா அவர்களை சமீபமா வில்லனா பாத்திருப்பீங்க, நடிகரா பாத்திருப்பீங்க, ஆனா டைரக்டர் எஸ் ஜே சூர்யாவை நிறைய பேர் கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க. இதை தொடர்ந்து எஸ் ஜே சூர்யா அடுத்ததா ஒரு படம் இயக்க போறதா சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட பேர் கில்லரா. இந்த படத்துக்காக அவர் புதுசா ஒரு கார் கூட வாங்கியிருக்காராம். இந்த படத்தோட அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜமௌலி அவர்கள் அடுத்ததா ஒரு படம் இயக்க போறதா சொல்லியிருக்காரு. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க RR Part 2 தான் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் அவர் எடுக்க போறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த படத்தை பத்தி நிறைய பேச்செல்லாம் அடிபட்டு இருக்கு. Part 1 வந்தவங்களே தான் Part 2 கண்டினியூ ஆவாங்களா, இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வேற மாதிரி எடுக்க போறாரா, இன்னும் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சூர்யா சார் அடுத்ததா பண்ண போற படம் தான் புறநானூறு. இந்த படத்தை பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரு, பட் இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களாம். நம்ம சூர்யா அவர்கள் அடுத்ததா என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவிக்குமாரோட சயின்டிபிக்ஷனல் மூவி ஒன்றுதான் பண்ண போறாராம். சோ இந்த மூவிக்கான ப்ராஜெக்ட் தான் அடுத்ததா போக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான். இதை தொடர்ந்து வாடிவாசல் படம் என்னாச்சு அப்படின்ற அப்டேட் இன்னைக்கு வரைக்கும் சுத்தமா தெரியல. சங்கர் இயக்கத்துல ராம்சரண் நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படம் போன வருஷத்துல இருந்தே படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டு விட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்கன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து சங்கர் அவர்கள் வந்துட்டு அடுத்தடுத்து இந்தியன் 2 இந்தியன் 3 நிறைய படம் அவருக்கு வர இருக்கு. இந்த படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா, அஞ்சலின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த வருஷம் இந்த படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினோட கேரக்டர் பிக் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலா சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட அப்டேட்டை பத்தி கொஞ்ச நாளா எதுவுமே சொல்லவே இல்லை. முக்கியமா சொல்லணும்னா, இது வந்து இந்த பிக் வந்து ரிலீஸ் ஆனது வந்து படக்குழுவினருக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பொதுவா சங்கர் படம் அப்படின்னாலே ஒரு கட்டுப்பாடோட தான் எடுக்கப்படும். சோ இந்த பிக் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. இந்த பிக்கை பார்த்த உடனேயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை தான் நடிக்கிறாங்க அப்படின்னு. இதை தொடர்ந்து இப்ப என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஜே சூர்யா மட்டும் இந்த படத்துல வில்லன் கிடையாதான், அவரை தொடர்ந்து இன்னும் 2 வில்லன்கள் இருக்காங்களாம். ஆக மொத்தம் இந்த படத்துல 3 வில்லன்கள் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. டைரக்டர் சிதம்பரம் இயக்கத்துல போன மாசம் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படம் உலகம் முழுசா ஒரு சாதனையை படைச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ வசூல் ரீதியாவும் ஒரு சாதனையை படைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அமெரிக்கால ஃபர்ஸ்ட் மலையாள $1 மில்லியன் வசூல படைச்ச படம்னா இதுதான். இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல 50 கோடி வசூல் சாதனையை படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுசா இன்னைக்கு வரைக்கும் 200 கோடியும் தாண்டி ஒரு வசூல் சாதனையை படைச்சிருக்கு. எத்தனை பேர் இந்த படத்தை பாத்துட்டீங்க, இன்னும்
எத்தனை பேர் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் இப்ப நடிச்சிட்டு இருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட படப்பிடிப்பு நேத்து கேரளால இருக்க ஒரு ஸ்டேடியம்ல எடுத்து முடிச்சாங்க. இதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது கேரளால இருக்க எல்லா ஃபேன்ஸுமே பயங்கரமா அவரை சுத்தி சூழ்ந்துட்டாங்களாம். அவர் கார்ல இருந்து நகர்ந்து போகும்பொழுது அவர் கார் கண்ணாடி கூட உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு வண்டி மேல ஏறி நின்று அவரோட ஸ்டைல்ல செல்ஃபி எடுத்திருக்காரு. இந்த செல்ஃபி இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த செல்ஃபியை கண்டிப்பா நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஷோல வந்த எல்லா நியூஸுமே கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கும். சோ மிஸ் பண்ணாம நம்ம ஷோ பாருங்க.